அறம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு யோகா நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஆசனம் தோழுங்காசனம். இந்த தோழுங்காசனங்கிற ஆசனத்தை எந்த முறையில் செய்யலாம், இதை செய்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். இதை செய்வதால் ஏற்படக்கூடிய பலன், முதல் ரொம்ப முக்கியமான பலன், இந்த மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது. மலச்சிக்கலை தீர்க்கிறதுனா எப்படி அப்படின்னா, இந்த நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு செரிக்கப்படாத உணவு, செரித்து தேவையில்லாத கழிவு பொருள் மலக்குடலில் இருக்கும். அப்படி மலக்குடலில் இருக்கக்கூடிய மலத்தை மலத்துவாரத்துக்கு தள்ளணும். அப்போ அந்த மலத்துவாரத்தில் மலத்துவார இயக்கு தசைகள் அப்படின்றது, அந்த இயக்கு தசைகளை ஒழுங்குபடுத்தக்கூடியது இந்த தோழுங்காசனம். அந்த இயக்கு தசைகள் சுருங்கி நன்கு விரிஞ்சிச்சு அப்படின்னா மலச்சிக்கல் இல்லாமல் அந்த கழிவானது வெளியேற்றப்படுகிறது. ஆக யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குதோ, இன்னும் தெளிவாக சொல்ல போனோம் அப்படின்னாக்க, இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க மூலவியாதிக்காரங்க, அவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தோழுங்காசனத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ரெண்டாவது வாயு தொந்தரவு, அதாவது இந்த பருப்பு வகைகள், புரத சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பருப்பு வகைகளை நம்ம ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வாயுவாக மாறி வாயு தொல்லையை தரும், போய் மூட்டுகளில் போய் தேங்கிக்கும், தேங்கிக்கிட்டு அதனால் நமக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். அது பார்த்தோம் அப்படின்னா வாயுவானது வெளியேற்றப்படும், ஒரு சில பொது இடங்களில் ஒருத்தங்க சங்கடப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களுக்கு இந்த தோழுங்காசனத்தை தொடர்ந்து செய்து வருவதால் இந்த வாயு தொல்லையானது நீக்கப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் கைகள் மற்றும் கால்கள் இருக்கக்கூடிய நரம்பானது வலுப்பெறுகிறது, தசைகளும் வலுப்பெறுகிறது. இதை நம்ம தொடர்ந்து செய்து வருவதால் இந்த ஆசனம் பார்ப்பதற்கு ஒரு தராசு மாதிரி இருக்கும், நம்ம உடலை ஒரு தராசு மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக வச்சுருக்கும். மனித உடலில் ரொம்ப முக்கியமானது காது. காது வந்து மனிதன் நினச்சிட்டு இருக்கான் காது வந்து கேட்பதற்கு, ஒளியை கேட்பது மட்டும் நினச்சிட்டு இருக்கும், கிடையாது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடலை சமன் செய்யக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு காது. உங்கள் உடலில் ரெண்டாக பிரிக்கிறோம், ரெண்டு பக்கத்தையும் சமமாக வச்சுக்கணும், பேலன்ஸ்டு. அந்த பாடியை பேலன்ஸாக வச்சக்கூடிய வேலையை செய்கிறது காது. ஸோ அந்த வேலையை செய்வதற்கு அந்த காதுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ்டு ஒர்க்கை கொடுக்கக்கூடியது இந்த தோழுங்காசனம். ஆக இந்த தோழுங்காசனத்தை தொடர்ந்து செய்து வருவதால் நமக்கு நல்ல பலன்களானது கிடைக்கிறது. இப்போ நாம் அந்த தோழுங்காசனத்தை எந்த முறையில் செய்யலாம் அப்படிங்கிற செய்முறையை தொடர்ந்து பார்ப்போம். சுகாசனத்தில் நேராக அமர வேண்டும். பிறகு பத்மாசனம் அமைக்க வேண்டும். கால்களை ஒன்றன் மேல் ஒன்றை வைத்து பத்மாசன நிலைக்கு வர வேண்டும். இரு கைகளையும் இரு பிருஷ்ட பாகத்தின் சதையில் உடலை தாங்கும் நிலையில் வைத்து கொள்ளவும். தலையையும் மார்பையும் உயர்த்தவும். முகவாய்க்கட்டை மார்பை தொடுமாறி அமைக்கவும். கால் முட்டுகளை சற்றே உயர்த்தவும். உள்ளங்கைகளின் ஆதாரத்தில் உடலை வளைத்து கால்கள் உயர்ந்தும் இருப்பது தோன்றும். ஊஞ்சல் ஆடுவது போல் முன்பக்கமும் பின்பக்கமுமாக சென்று ஆடுவது போன்று காட்சியளிக்கும். முடிந்தவர்கள் அவ்வாறு செய்யலாம், முடியாதவர்கள் காலை கீழே வைத்து செய்து பழகலாம். நன்கு பழகிய பிறகு காலை மேல் நோக்கி தூக்கி ஊஞ்சல் ஆடுவது போல் செய்யலாம். பத்து வினாடிகள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கால்களை கீழே இறக்கி கைகளை எடுத்து தலையை தூக்கி பத்மாசன நிலைக்கு வர வேண்டும். பத்மாசன நிலையை நீக்கி சுகாசன நிலைக்கு வர வேண்டும். கண்களை மூடியபடி நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து மூச்சை கவனிக்க வேண்டும். அமைதி, அமைதி, அமைதி. ஆக நாம் இதுவரை தோழுங்காசனம் எம்முறையில் செய்யலாம், அதை செய்வதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம். தொடர்ந்து அறம் தொலைக்காட்சியில் தினம் ஒரு யோகா நிகழ்ச்சியை பார்த்து வாருங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய ஆசனத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள். நீங்கள் நோயற்ற வாழ்வு வாழலாம் என்று கூறி நாளை நல்லதொரு ஆசனத்துடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ரமேஷ்குமார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.